वेलकम टू श्रीदीस एवरग्रीन किचन इन्नैक्कु नम्म एन्ना पार्क्क पोरोम अप्पडिना तेंगा बर्फी एप्पडी सेय्यिरदु नम्म इंद वीडियोल पार्क्कलाम इंद बर्फी वंदु ना वंदु करुम सक्करै वच्चु सेंजिरुक्केन नल्ला टेस्टा इरुक्कुम कलरफुल्ला इरुक्कुम वांग इंद बर्फी वंदु एप्पडी सेय्यिरदुन्नु इंद वीडियोल पार्क्कलाम तेंगा बर्फी सेय्य एन्नेन्ना इंग्रीडियंट्स वेणुम्नु पार्क्कलाम ना वंदु ओरु कप् अलवुक्कु तेंगा तुरुवि एडुत्तिरुक्केन इे और कपा वो ना तुवी एड़ें पांग तुविधा अरचे नाला मुकाल कप्वुक सकची वचर सूमा तेल ना करे कल मणिल वड़ी वचर कुछ ऐलक पउडर आड पड़ी के ने वो रे टेबल स्पून आड पड़ी के नहीं सक बदल अस्का यूस पड़ी अब अप्वुक தேங்காய்க்கு அதே ஒரே கப் அளவுக்கு வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை வந்து ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்குங்கறனாட்டிக்கு நான் வந்து முக்கால் கப் எடுத்துர்க்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் ஈரம் இல்லாம எல்லாம் காஞ்சிருச்சு இதல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் போதும் இந்த நெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற और कप तेंगा पूव वो आड पड़ी के तेंगा पूव कुछ ईरम ना वरतको ना एल पक नल्क वरते ना मन वर वे वरत நம்மோட தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா மணம் வருது இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காயை வறுத்து செய்யும்போது நல்லா டேஸ்டாவும் இருக்கும் மணமாவும் இருக்கும் சீக்கிரத்துல கெட்டு போகாது இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திரலாம் நம்மோட தேங்காய் பூ வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வறுத்து வச்சிட்டோம் இப்போ அதே கடாய் வந்து அடுப்புல வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து முக்கால் கப் வந்து சக்கரையை வடிச்சு வச்சிருக்கோம் அதை வந்து இதல ஆட் பண்ணிரலாம் நாட்டு கரும் சக்கரை எடுத்துர்க்கேன் नहीं यूस पड़ला टेस्ट वो डिफ्रंटा ना टेस्टा नहीं कंपा ट्रे पड़ी पांग इत व कमी पाक मुड़ा रोम कटीचन और मारे आर ना को ओर कटी आनदा तेपू आड पड़ा ना को नम्बर नाट करम सको पाग पांग ना को कुछ इतना नम्बर रोम इतनी அடுப்பு வச்சிட்டு சிம்மா வச்சிட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இது தேங்காய் उन्होंने सूडा वह कुछ इलग ना गटी आगे वो इतने वेगन इतकू नम्बर वो इलक पउडर आड पड़ी के ना वो कल स्पून अल्वक इलक पउडर आड पड़े नहीं आड पड़को ना स्किपनिको ना फ्लोवर को वी आड पड़े ना कल विटा இமாரி கரும் சக்கரையில செய்யும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் டிஃபரண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் குழந்தைகள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா செஞ்சிரலாம் அந்த பர்ஃபி வடவே இந்த பர்ஃபி வந்து சீக்கிரத்திலே செஞ்சிரலாம் இது பாருங்க முதல்ல இருந்தே அப்படியே லூஸ் ஆகுது நல்லா கெட்டி ஆகற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இங்க பாருங்க நல்ல இந்த அளவுக்கு லூஸ் ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யும் நல்லா
சேர்ந்தது கூட வணங்கும் போது நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் நெய் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா நெய் ஊற்றணும், நல்லா மணமாக இருக்கு பாருங்கள், நல்லா கரெக்டாக பருத்தி ஸ்டேஜுக்கு இருக்குது. இப்படியே நீங்கள் உரண்டை பிடிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா இதை வந்து நெய் தடவின ஒரு பிளேட்டில் ஊற்றி நீங்கள் பருத்தி ஷேப்புக்கும் கட் பண்ணிக்கலாம். இங்கே வரேன், கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். பர்ஃபி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருந்தேன், அந்த பிளேட்டில் வந்து இந்த பர்ஃபி ஊற்றியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட கோகோனட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், இல்லை ட்ரையாங்கிள் ஷேப், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் உருண்டையாக பிடிச்சி வச்சிங்கன்னா லட்டு மாதிரி இருக்கும். நான் வந்து இதில் பொட்டுக்கலை ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஆட் பண்ணலனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.